ஹாலாக்கும் வணக்கம் வெல்கம் டு டாடிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா கத்திரிக்காய் வறுவல் வாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம் கத்திரிக்காய் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு 6 ல இருந்து 7 எடுத்துக்கோங்க காஞ்ச வத்தல் ஒரு 4 ல இருந்து 5 எடுத்துக்கலாம் தனியா 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு 1/2 ஸ்பூன் எள்ளு 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எல்ஜி பவுடர் 1/2 ஸ்பூன் கடுகு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நெல்லிக்காய் அளவுக்கு புளி தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு சோ ஃபர்ஸ்ட் எல்லா கத்திரிக்காயையும் வந்து இந்த மாதிரி நாலா நீங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் இதில அந்த ஸ்டஃபிங் பண்ணும்போது அந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து அந்த கத்திரிக்காயில இறங்கும் சோ இத நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் டிஃபரண்டாவும் இருக்கும் பசங்க சாப்பிடாத பசங்களும் வந்து இத சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தாம எல்ல வந்து நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருக்கிற தனியா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டோம் இப்போ தனியா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாவும் போட்டாச்சு இப்போ நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இருக்கிற சமயத்துல எடுத்து வச்சிருக்கிற புளியும் வந்து நீங்க சேர்த்துக்கலாம் சோ இது நல்லா ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல மாறணும் அதுக்கு ரொம்ப தீய வச்சிடக்கூடாது அந்த கலர் சேஞ்ச் ஆகுற சமயத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படினா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 2 டேபிள் ஸ்பூன் இல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலியும் வந்து நீங்க ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்து வறுத்துக்கோங்க அதே சமயத்துல பெருங்காய தூளியும் வந்து நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து தனியா எடுத்து வச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் வந்து நீங்க அரைச்சு வச்சுக்கணும் இப்போ இந்த பவுடரை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த பிரிஞ்சால் அதாவது கத்திரிக்காய்க்குள்ள இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம சேர்க்கலாம் ஸோ நல்லா ஸ்டஃபிங் சேர்த்தீங்கன்னா இந்த மசாலாக்கும் அதுக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்லேயே மசாலா அரைச்சி பண்ணுறதுனால அதோட டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போது வாங்க நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஸோ வர சமயத்தில் நீங்கள் வந்து கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இப்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ கத்திரிக்காய் வந்து நல்லா அந்த சாஃப்ட்னஸ்ஸான பதத்துக்கு வரணும் ஸோ வேகணும் நல்லா கத்திரிக்காய் ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு தட்டை வச்சு மூட போகிறேன் வேகிறதுக்கு மூடியாச்சு ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் வெந்துருச்சா என்னன்னு பார்க்கறதுக்காக நம்ம ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ வேகலை அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுட்டு மறுபடியும் எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அவ்வளோதாங்க மேலே ஆனியன் சில்லி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் நம்மளோட சுவையான கத்திரிக்காய் வறுவல் தயாராகிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்